Hi guys, welcome back to our channel. இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அது வீட்லேயே உள்ள சிம்பிளான ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் வச்சு மட்டும் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான், டால்கம் பவுடர் அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி இதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து டால்கம் அந்த பவுடர் வந்து நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற நார்மல் அந்த பவுடரை வந்து நான் டால்கம் பவுடர்னேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற நார்மல் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு காஃபி பவுடர், அதாவது ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து ரொம்ப கம்மி, அதாவது ரொம்ப ஒரு ரெண்டே ரெண்டு பிஞ்ச் மட்டும் போட்டாலே போதும். அதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வாட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பன்னீர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பேசிக் வந்து வாட்டர் இருந்தாலே போதும். அதை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு திக்னஸ்க்கு வந்து நான் கொண்டு வரேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் அந்த ஒரு திக்னஸ்க்கு வந்து நான் கொண்டு வரேன். என்ன சொல்கிறது, ரொம்ப தண்ணி ஊற்றாமல், ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நான் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தெரியுமா கொஞ்சம் அதிகமாகவே காஃபி பவுடர் போட்டேன். அதனால தான் நான் ரெண்டே ரெண்டு பிஞ்ச் போடுங்கன்னு நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து கரெக்ட் தான். நான் வந்து தெரியாமல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக வந்துருச்சு. நீங்கள் ரெண்டு பிஞ்ச் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதாக இருந்துச்சு, கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அந்த அளவு நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பவுடர் அந்த எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சோண்டு வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணேன். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த தண்ணி வந்து ஊற்றுங்க. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிற, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் உள்ள வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும் அது. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அது ரெடி. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மந்த்ஸ் வர இது வந்து கெட்டு போகாது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாகவே. 3 மந்த்ஸ் வரை கெட்டே போகாது. அது வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நான் வந்து ஒரு மெடிசன் பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து காய வச்சு எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் வந்து இதை வந்து போட்டுக்கிறேன். நான் ஸ்பூனால் போட்டு பார்த்தேன், எனக்கு வரல. அதனால் வந்து நான் சிரஞ்சை வச்சு சிரஞ்சில் நீரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து அதில் வந்து நான் அந்த சிரஞ்ச் மூலமாக வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அந்த பாட்டிலை. எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து டைரெக்டாக வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து சிரஞ்ச் மூலமாக பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்குமே பண்ணேன். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து அந்த லிட் வந்து மூடிடுறேன். அதில் வந்து நல்லா மூடி வச்சு வந்து நல்லா மூடிடுறேன். நான் வந்து கொஞ்சோட வந்து எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காண்டி. அதுக்காண்டி வந்து நான் நேற்று அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் செஞ்சுருந்தோம்ல, அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ், அதை வச்சு வந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் ஒர்க்காக, ஆனால் வந்து உங்களுக்கு இதில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் வந்து உண்மையிலேயே வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அதே மாதிரியே அதே கலர் அந்த இது கொடுத்துச்சு எனக்கு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் லைட்டாக வந்து காஞ்சவளே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பெட்டராகவே. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.